எயித் சயின்ஸ்ல நம்ம காற்று அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? வேதியியல் பிரிவுல 11வது பாடமா இருக்குது. போன வாரம் நம்ம பார்த்தது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஆக்சிஜன் பற்றியது இல்லையா? ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா என்னது, அதனுடைய பரவல் என்ன, எந்த அளவுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எந்தெந்த அளவுக்கு எல்லாம் பரவி இருக்கு, அதனுடைய இயற்பண்புகள் என்னது, வேதியியல் பண்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் அப்படிங்கிறது தான், ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, காற்றில் பல வகையான வாயுக்கள் கலந்திருக்கு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நிறைய விஷயங்கள் அதுல கலந்திருக்கு. அதுல ரொம்ப மேஜரா இருக்கிறது அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு தனிமம் சொல்லும் போது நைட்ரஜன் தான், சரிங்களா? ஏன்னா நம்ம ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு நைட்ரஜன் அப்படிங்கறதும் முக்கியமான ஒரு தனிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நமக்கும் சரி தாவரங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே நமக்கு வந்து என்னன்னா நைட்ரஜன் முக்கியம். ஏன்னா மனிதர்களுக்கும் அப்படிங்கும் போது நம்மளுடைய உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய பல வகையான ஆசிட்ஸ் அதுல எல்லாமே என்னன்னு கேட்டா நைட்ரஜன் அப்படிங்கறது கண்டிப்பாக கலந்திருக்கு. அதே போல தாவரங்களுக்கும் நமக்கு நைட்ரஜன் முக்கியம். எந்த ஒரு உரம் எடுத்துட்டீங்கனாலும் பாருங்க, அதுல நைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும். நைட்ரஜன், பொட்டாசியம் அப்படிங்கறது தான் எல்லாமே முக்கியம். என்பிகே அப்படின்னு சொல்லுவோம், என்பிகேனா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் தென் பொட்டாசியம், இந்த மூன்றும் சேர்ந்த கலவை அப்படிங்கறது தான் முக்கியமான உரங்கள் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு வந்து நம்மளுக்கும் தேவை தாவரங்களுக்கும் தேவை. தாவரம் சொன்னா தாவரத்தை நம்மளும் சாப்பிடுறோம் விலங்குகளும் சாப்பிடுறது, அப்ப எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த நைட்ரஜன் அப்படின்னு சொல்றது. அந்த நைட்ரஜன் எவ்வாறு நமக்கு வந்து இந்த வளிமண்டலத்துல பரவி இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அது எந்த அளவு நம்ம வந்து பயன்படுத்துறோம், அதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ், இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த இதுல பார்க்க போறோம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு நைட்ரஜன் அப்படின்னு சொன்னா என்ன நமக்கு தெரியுது, நைட்ரஜன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு என்ன சொல்றோம் எலமெண்ட், தனிமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கும் தேவை தாவரங்களுக்கும் தேவை. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் அண்ட் தென் நியூக்ளிக் அமிலம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம ஏன்னா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே போல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்புகள், லிப்பிட், இது எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையானது. அதே போல இந்த நியூக்ளிக் அமிலம், புரோட்டீன் நியூக்ளிக் அமிலம்ங்கிறதெல்லாம், அந்த நியூக்ளிக் அமிலத்துல என்ன இருக்குன்னு கேட்டா மேஜரா நைட்ரஜன் அப்படிங்கிறது தான் மெயினா இருக்கு. அப்ப நமக்கு தேவையானது நைட்ரஜன். நம்ம உணவுலையும் சேர்த்துக்கிறோம், வழியிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காற்றில் கலந்திருக்கக்கூடிய ஒரு தனிமம் அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வாறு வந்து இந்த பூமியில நமக்கு வந்து பரவி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி எல்லாம் நம்ம அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, மெயினா நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய என்ன என்னெல்லாம் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவையானது அப்படின்னு சொல்லும் போது ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறது முக்கியமானது இல்லையா, நமக்கு சுவாசித்தலுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போலதான் ஒவ்வொரு தனிமம், நம்ம இரும்பு தேவை அப்படின்னு சொல்லுவோம், கால்சியம் தேவைன்னு சொல்லுவோம், ஒவ்வொன்றுமே கால்சியம்னா எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு தேவை, விட்டமின்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வகையான விட்டமின்கள் நம்ம உடலுக்கு தேவை, காய்கறிகள், பழங்கள், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது, வைட்டமின் அப்படிங்கிறது கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வைட்டமினுக்காகவே நம்ம கீரைகள், காய்கறிகள், கேரட், பழங்கள் எல்லாத்தையுமே, மாமிசம், இறைச்சி எல்லாமே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது நம்ம உடலுக்கு தேவையான ஒரு விஷயங்கள். அது நம்ம அரிசி சாப்பிட்டோம், சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் கிடைக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி நம்ம காய்கறிகள் சாப்பிடும் பொழுது வைட்டமின்கள், பால் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கால்சியம் சத்து எலும்புகளின் வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போல நைட்ரஜன் அப்படிங்கிற இந்த ஒரு தனிமங்கிறது எதெல்லாம் முக்கியமா, இப்ப நமக்கு பேசிக்கா என்னென்ன தேவை நமக்கு சொல்றோம் இல்லையா, அது போல நாலாவது இடம் நம்ம சொல்லலாம், நம்ம உடம்புல நாலாவதாக இருக்கக்கூடிய அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தனிமம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் கேட்டா நம்மளுடைய உடம்புடைய நிறை 30 கிலோ 40 கிலோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்போ அதுல 100ல எத்தனை பங்கு, 10% அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எவ்வளவு உங்களுக்கு சதவிகிதம் அப்படிங்கறது தெரியும் இல்லையா, 100க்கு 10 அப்படின்னு சொல்லும் போது என்னது, 10%. அது போலதான் நமக்கு 30 கிலோ இருந்தோம் அப்படின்னு சொன்னா 3 கிலோ அப்படிங்கிறது 10% அப்படின்னு சொல்லலாம். அது போல நம்மளுடைய உடல்ல 3% நிறை,
அந்த அளவுக்கு வெயிட்டுக்கு நைட்ரஜன் தான் நம்ம உடம்புல கலந்திருக்கு இல்லையா. நம்ம உடலினுடைய நிறையில 3% நிறை வந்து நைட்ரஜன் கலந்துள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல இப்போ அண்டம் சொல்லுவோம் இல்லையா வான்வெளி, இதுல நமக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இந்த தனிமம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா 7வது இடத்தில் இருக்கிறது சரிங்களா. நம்ம வந்து நம்ம சொன்னோம் வளியில கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் அது எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். அப்ப அதே போல வளியில 7வது தனிமமாக அதிகமாக விரவி இருக்கக்கூடியது பரவி இருக்கிறது அப்படின்னு சொன்னா நைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம் மேஜரா. அப்ப எதுக்காக இது இவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றோம்னு சொன்னா இதனுடைய முக்கியத்துவம் நம்ம உடம்புல 3% இல்லையா, உன் உடம்புல 3% அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் நைட்ரஜன் கலந்துள்ளது. ஏன்னா நியூக்ளிக் அமிலத்திலேயே கலந்திருக்கு அப்படிங்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் அதனுடைய தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இதனுடைய பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு இருக்கு. அது போலதான் இந்த உலகத்துல நம்ம வழியில கலந்திருக்க கூடிய காற்றுல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பேசிக்கா ஆக்சிஜன் முதலிடம் அப்படின்னு சொல்லும் போது அது 90% அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹைட்ரஜன் கார்பன் அடுத்தது உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் ஒவ்வொன்றும் எல்லாமே கலந்துருக்கு இல்லையா, அது அதிகமான சதவிகிதத்துல இருக்கிறதுல 7வது பிளேஸ்ல. நான் 7வது ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா 50 குழந்தையெல்லாம் 7வது அப்படின்னு சொன்னா நம்மள என்னது நம்மளுடைய மார்க் பர்சன்டேஜ் அதிகம் இல்லையா. 500க்கு நான் வந்து 478 மார்க் வாங்கி 5வது ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய பர்சன்டேஜ் நம்ம எடுத்திருக்கக்கூடிய செக்யூர் மார்க்கினுடைய பர்சன்டேஜ் அதிகம் இல்லையா. அதனால நான் வந்து 5வது ரேங்க் வாங்கி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து சூரியனை சுற்றி எல்லா வகையான கோட்களும் சுத்தி வருகின்றன இல்லையா. எல்லா வகையான கோள்கள் எல்லாமே சுற்று வருகிறது நமக்கு தெரியும் இல்லையா என்னென்ன கோள்கள் இருக்கு. ஃபுல்லுமே உங்களுக்கு நெப்டியூன் இருக்கு. அடுத்தது பூமி எத்தனாவதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, யுரேனஸ். இந்த மாதிரி நான் தனித்தனியா ஒவ்வொன்றையும் வேற வேற சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு கரெக்டா எந்தெந்த இடத்துல எது ஆர்டர்னு தெரியும் இல்லையா. சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து பிளானட்ஸ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்ப இதை சுத்தி எல்லா வகையான கோள்களும் சுத்தி வருகின்றன. இதுல சாட்டர்ன் சனி அப்படிங்கிற கோளும் சுத்தி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கோளுக்குமே ஒரு சின்ன துணை கோள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். பெரிய கோள் முதன்மையான கோள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த முதன்மை கோளுக்கு நமக்கு என்னன்னு கேட்டா ஒவ்வொன்றிற்கும் தனியாக ஒரு ஒரு துணை கோள்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி சனியனுடைய துணை கோள்ல வந்து ஒரு துணை கோள் சுற்றி கொண்டிருக்கிறது. அதுல எது அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நைட்ரஜன் சதவிகிதம் தான் 98% இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இங்க வந்து வளிமண்டலத்துல எப்படி இருக்குன்னு சொல்றோமோ அதே போலயே வான்வெளி மண்டலத்திலயுமே சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த கோள்களில் 8 கோள்கள்ல சனி கோள்களுக்கு சனியினுடைய துணை கோளாக இருக்கக்கூடிய அந்த கோள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலுமே இதே போலதான். இப்ப செவ்வாயில போய் நம்ம இடம் பிடிச்சு வாழலாம் அப்படின்னு சொல்லும் போது செவ்வாயில நமக்கு சுவாசிக்க தகுந்த ஆக்சிஜன் இருக்கா, அதே போல தண்ணீர் கிடைக்கிறதா, நம்மளால சமைக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, உயிர் வாழ முடியுமா, நிலம் வாங்கி குடித்தனம் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, இதெல்லாம் தான் கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். நிலவுக்கு ஒவ்வொரு பிளானட்டா நம்ம ரீச் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அங்க என்னென்ன பரவல் இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்ல. நமக்கு தேவையான எல்லாமே இருந்தா பூமி மாதிரி அதுலயும் போய் இருக்க போறோம். பூமிங்கிறது 3வது இடத்துல இருக்கு, நம்ம இங்கதான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். இப்ப சூரியனை சுற்றி வர கோள்கள்ல 3வது கோளாக நம்ம வந்து பூமி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பூமி தான் என்ன பண்ணுது ஃபுல்லா இதே மாதிரிதான் சுற்றி வருது. அதனாலதான் இரவு பகல் வருகிறது. அதே போல வாரம் நாட்கள் வருடம் இது எல்லா மாற்றங்களுமே அமாவாசை பௌர்ணமி இது எல்லாம் எதன் அடிப்படையில் சொன்னா என்னது நீள்வட்ட பாதையில் நம்ம பூமியாகப்பட்டது சூரியனை சுற்றி வருகிறது. இது பேசிக் கான்செப்ட். அது போலவே தான் எல்லா கோள்களுமே என்ன வருது சொல்லி வருது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது.
அதனாலதான் இந்த இரவு பகல் மாற்றம் அதெல்லாம் நமக்கு வருதுன்னு சொல்றோம்ல, அது போலதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கோள்களும் சுற்றி வருகிறது. நம்ம நம் அந்த நாள்ல அம்மா என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க இல்லையா, நிலாவை காமிச்சு சாதம் ஊட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே நிலவுக்கே நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிட்டோம். அது போலதான் ஒவ்வொரு கோள்களுக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சனியில இருக்கக்கூடிய அந்த கோள்களுக்கு துணை கோளாக இருக்கக்கூடிய கோள்கள்ல நைட்ரஜனுடைய சதவிகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு, 98% இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது தனியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம், மற்றதோட சேர்ந்து இருக்கலாம். இப்ப கார்பன் அப்படிங்கிறது பேஸ், இது ஆக்சிஜனோட சேரும் போது கார்பன், மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன், ஆக்சிஜனோட சேரும் போது நைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு, அப்ப ஒவ்வொன்றும் கலந்து மற்ற பிற தனிமங்கள் அதோட சேர்ந்து 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 சேர்மங்களாக நமக்கு இணைந்த நிலையில் அதிகமாக நமக்கு இருக்கலாம். நம்ம வந்து தனித்தும் கிடைக்கிறது, அதே போல மற்ற ஒவ்வொரு வாயுக்களோட சேர்ந்து ஆக்சிஜனோட சேர்ந்து அதனோட ஆக்சைடுகளாகவும் நமக்கு பூமியில எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம எதோட சேருதுன்னு பார்க்கும்போது என்னென்ன வாகலம் போது பொட்டாசியத்தோட சேருது, பொட்டாசியம் நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன வருது, பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 அப்படின்னு நம்ம எடுத்துரும். இது என்னது உங்களுக்கு, சாரி பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு இன்னொரு சிறப்பு பெயர் அப்படின்னு சொன்னா நைட்டர், நைட்டர் நைட்டருடைய வாய்ப்பாட்டை எழுது அப்படின்னு கேட்டா KNO3. இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முதல்ல இன்னொரு வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டா நைட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த நைட்ரஜன் வந்து இந்த பொட்டாசியத்தோடு சேர்ந்து நமக்கு இந்த நிலையில இருக்கு. அடுத்தது சோடியம் நைட்ரேட், சோடியத்தினுடைய வார்த்தை என்னது, NA அப்படின்னா சோடியம், அடுத்தது NO3 இது சோடியம் நைட்ரேட். இதுக்குண்டான சிறப்பு பெயர் அப்படின்னு சொன்னா சால்ட் பீட்டர், என்ன பேரு, சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ணுவோம்ல, எல்லாரும் ஏதாவது வித்தியாசமாக ஸ்பெஷலா செஞ்சா இந்த வார்த்தையை சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவீங்க, டேய் வேண்டா ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா, அத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்ட் பீட்டர் அப்படின்னு சொன்னா என்னது, NaNO3 சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா, சோ இப்போ இதுதான் நம்ம நைட்ரஜன் எங்கெல்லாம் எந்த அளவுக்கு பரவி இருக்கு, நமக்கு தேவை எவ்வளவு அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்தது இதனுடைய பண்புகள், இயற்பியல் பண்புகள் என்னென்ன, வேதியியல் பண்புகள் என்னென்ன. இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒவ்வொன்றுக்குமே எல்லாமே நம்ம வந்து கேஸ் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு சொல்லலாம், கலர் அப்படிங்கிறதே கிடையாது இல்லையா, நம்மளை சுத்தி பல வகையா கலந்துருக்கு. இது பச்சை கலர் பக்கத்துல ஓடிச்சுனடே ஆக்சிஜன் பவுதரா நிறையா எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல மஞ்சள் கலர் அப்படின்னு ஏதாவது கலர் இருக்கா, எல்லாமே கலர்லெஸ், நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாயு. சரியா, நைட்ரஜன்ங்கிறதும் இது வந்து இதனுடைய தன்மைங்கிறது காற்றை விட லேசாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தண்ணீர்ல அதிகமாக கரையாது. ஆக்சிஜன் என்பது நம்ம என்ன சொன்னோம், ஒவ்வொன்றுக்குமே பேசிக்கா ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கும். நிறத்தை பத்தி எழுதணும், நீ வந்து என்னென்னலாம் எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் நிறம் பற்றி சொல்லணும், மனம் பற்றி சொல்லணும், அடுத்தது நீரில் கரைவது பற்றி, இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெட்டிங்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி எழுதிக்கலாம். மூணையும் கம்பேர் பண்ணிக்கலாம், ஆக்சிஜன் என்ன சொல்லணும், நைட்ரஜன் என்ன சொல்லணும், கார்பன் டை ஆக்சைட்ல என்ன சொல்லணும், ஒரு மூணு டேப்லெட் காலம் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்ணி இதை பார்த்துட்டோம் ஈஸியான்னு சொன்னா அவ்வளவுதான். இது இது மூணுமே எல்லாத்துக்கும் நிறமற்ற மனமற்றது தான், காற்றை விட எது லேசானது எது அதிகமான அழுத்தம் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தண்ணியில எந்த அளவு கரையும், வெப்பநிலை எவ்வாறு இருக்கும், அது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஒரே மாதிரியான கான்செப்ட் மேக்சிமம் இருக்குன்னா கம்பாரிசன் பேசிஸ்ல படிச்சுட்டா ஈஸியா இருக்கும். தண்ணியில ரொம்ப குறைவான அளவு கரையும், குறைந்த வெப்பநிலையில நைட்ரஜன் என்னவாக மாறும், நீராக மாறும். என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப டெம்பரேச்சர் லோவா இருக்கும் போது நைட்ரஜனை நம்ம என்னவா மாத்தலாம், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாத்திடலாம். பாக்குறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும், ஆனா அது நைட்ரஜன். உறையும் பொழுது என்னவா இருக்கும்னு கேட்டா வெண்மையான திண்மம், எப்படி பெனிக்கட்டி எல்லாம் இருக்கும் அதே போல ஒரு சாலிடான ஒயிட் சாலிடா நைட்ரஜன் இருக்கும். ஆக்சிஜன் மாதிரியே நைட்ரஜனும் என்ன ஆகும்னு கேட்டா லிட்மஸ் நடுநிலைத்தன்மையோட இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் இதனுடைய நம்ம இயற்பியல் பண்புகள் சொல்லலாம். அடுத்தது வேதி பண்புகள், எதோட எல்லாம் வேதிவினை புரியுது. ஒண்ணு வேதிவினைன்னு சொன்னா சாதாரணமான சூழ்நிலையில இது வந்து எப்பயுமே ரியாக்ட் பண்ணாது, ஹை டெம்பரேச்சர் ஹை பிரஷர் அல்லது வினையூக்கி கேட்டலிஸ்ட் இது முன்னாடி மட்டும்தான் இது வினை புரியும். அப்ப யாரோடையும் சாதாரணமா அது என்ன பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது.
வெப்பநிலை அதிகமா இருக்கணும், ப்ரெஷர் அதிகமா இருக்கணும், யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், அந்த வினை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஹெல்ப் பண்ணினாங்கன்னா இவங்க போய் செல்லுவாங்க செய்வாங்க, இல்லைன்னா கம்முன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நீ கூட வரியா, ஹெல்ப்புக்கு வரியா, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாமா, நீ வந்தாதான் நான் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன், நீ வந்து எனக்கு எல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணி கொடு, நான் அந்த வேலை செய்யறேன். இது எல்லார் வீடுகள்லயும் எல்லாரும் சொல்ற டயலாக் இல்லையா, அது போலதான் இந்த நைட்ரஜனும் என்ன செய்ய இது வினையூக்கி. ஒரு செயல்ல என்ன பண்ணணும், அது வந்து அந்த செயலினுடைய வேகத்தை மட்டும் மாற்றக்கூடிய வினையூக்கி முன்னிலையில் மட்டும் நைட்ரஜன் மற்ற தனிமத்தோட வேலை செய்யும், ரியாக்ட் பண்ணும், இல்லைன்னா ரியாக்ட் பண்ணாது. எரிதல் செகண்ட் கான்செப்ட், தானா எப்பயுமே எரியவே எரியாது, எரியறதுக்கு துணையும் போகாது. அப்ப இது எரியாது, எரியறதா சீக்கிரமா அணையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எரிதலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. நெக்ஸ்ட் உலோகம், மெட்டலோட எப்படி எல்லாம் விடைபெறுகிறது, லித்தியம் கால்சியம் மெக்னீசியம், இது எல்லாமே என்னன்னு கேட்டா ஹை டெம்பரேச்சர்ல இது வந்து வினைபுரியும். நைட்ரஜனோட உலோகம் எந்த ஒரு மெட்டலாகவும் இருக்கலாம், அது வந்து கால்சியம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லலாம், கால்சியம் பிளஸ் நைட்ரஜன்னா கால்சியம் நைட்ரைடு Ca3N2 அப்படிங்கிறது உலோக நைட் நைட்ரைடுகளை உருவாக்கும். நைட்ரஜனோட சேரும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது, மெயினா இந்த விளை பொருளினுடைய பேரை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராடக்ட். இது ரியாக்டன்ட், எதோட வினைபுரிகிறது, மெட்டலோட, மெட்டலோட நைட்ரஜன் வினைபுரிந்து அந்த மெட்டல் நைட்ரைடு அப்படிங்கறத கொடுக்குது. கால்சியம் பிளஸ் நைட்ரஜன் கால்சியம் நைட்ரைடு. நெக்ஸ்ட் இதுதான் பேசிக்கா உலோகத்தோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். அலோகத்தோட வினைபுரிகிறது அப்படின்னு சொல்லும் போது அலோகம் சொன்னா என்னது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இதோட நைட்ரஜன் எப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும், அது என்ன கேட்டா நைட்ரஜனுடைய சேர்மங்கள் அப்படின்னா அமோனியா. அமோனியாங்கிறது முக்கியமான விஷயம், அமோனியா தயாரித்தல நைட்ரஜனுடைய பங்கு என்பது அதிகம், சரிங்களா. அந்த ஹேபர் முறை, ஹேபர் ப்ராசஸ் சொல்லுவோம், அதுல நமக்கு அமோனியா தயாரித்தல இது வந்து என்ன பண்ணும், இந்த நைட்ரஜன்கிறது முக்கியமா வினையா, அதனுடைய வாய்ப்பாடே பாருங்க, NH3 அப்படிங்கிறது தான் அமோனியா அப்படிங்கிறது. அலோகம் அப்படின்னு சொன்னா என்னது, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் நைட்ரஜனோட வினை புரிந்து நமக்கு எனக்கு ஒரு சேர்மம் கிடைக்கிறது, அதுதான் அமோனியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பயன்கள், பயன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு க்வெஸ்சன்ல கேக்குறது. இந்த பயன்களை பொறுத்த வரைக்கும் இங்க மட்டும் கிடையாது, நீங்க ஹையர் கிளாஸ்ல போகும்போது கூட நமக்கு இதனுடைய நைட்ரஜனுடைய நிலைநிறுத்தம் தாவரங்கள்ல எவ்வாறெல்லாம் இருக்கு, அது எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ, முக்கியமான விஷயம். இது வந்து எங்க நம்ம திரவ நைட்ரஜன் சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம், நமக்கு வந்து டெம்பரேச்சர் குறையும் போது தண்ணியா மாறிடும் அப்படின்னு சொன்னோம்ல. சோ அப்ப அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் கேட்டா, குளிர் சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுகிறோம். குளிரூட்டுவதற்காக நம்ம அந்த டெம்பரேச்சர் லோவா இருக்கும் போது நமக்கு வந்து தண்ணியா மாறுதுங்கும் போது அந்த என்ன பண்றோம், குளிர் சாதன பெட்டியில அதை பயன்படுத்தும் போது சில்னஸ் நமக்கு இன்னும் அதிகமாகுது, அதுக்காக நம்ம அதை பயன்படுத்துறோம். வேதிவினை நிகழ்வதற்கு தேவையான மந்தத்தன்மை, ஒரு சில வேதிவினைகள் ஸ்லோவா தான் நடக்கணும் அப்படிங்கும் போது இது அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் அமோனியா தயாரிக்கிறது, ஹேபர் முறை அப்படின்னு அதனுடைய முறைக்கு பேரு, இதுல இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது பயன்படுகிறது. மேலும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உரம் தயாரிக்கிறதுலயும் நைட்ரிக் அமிலம் நம்ம லேப்ல எல்லாம் பார்த்திருப்போம், நைட்ரிக் அமிலம்ங்கிறது முக்கியமானது. சல்பியூரிக் அமிலம், நம்ம வந்து கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இந்த மூன்று அமிலங்களும் எல்லா விதமான ரியாக்ஷன்ஸ்லயும் நமக்கு பயன்படக்கூடியது. அந்த இதுல நமக்கு என்ன வேணும், HNO3 அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் நைட்ரிக் அமிலம், சரியா. அது தயாரிக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவை, நைட்ரஜன் அப்படிங்கிறது தேவை. என்ன டவுட்டுப்பா, ஆர்கே எம்ஹெச்எஸ் அப்படிங்கிறவங்க க்வெஸ்சன் கேக்குறீங்க, கை ரைஸ் பண்ணி இருக்கீங்க, என்ன டவுட்டு டைப் பண்ணுங்க, என்ன அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சவுண்டை ரெடியூஸ் பண்ணி சொல்லுங்க, வாய்ஸ் ரொம்ப நாய்ஸியா இருக்கு, யாராவது ஒரே ஒருத்தர் மட்டும் கேளுங்க. நெக்ஸ்ட் திங், அது அடுத்தது இது பாருங்க, இதுதான் தாவரங்களின் நிலைநிறுத்தம். தாவரங்கள்ல இருக்கக்கூடிய வேர் முடிச்சுகள்ல நைட்ரஜன், அது எஸ், உங்க வாய்ஸ் கிளாரிட்டி சரியா இல்ல, நீங்க நீங்க டைப் பண்ணி கீழே அனுப்புங்க, மெசேஜா அனுப்புங்க, பாக்குறேன். வாய்ஸ் சரியா வரல, ரொம்ப நாய்ஸியா கேக்குது, சவுண்டா கேக்குது.
சோ நம்ம என்ன பண்ணுது, தாவரங்கள் வளியில இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து பட்டாணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம பயன்படுத்துறோம்ல, அந்த மாதிரி செடிகள்ல வேர்ல இருக்கக்கூடிய முடிச்சுல இந்த நைட்ரஜனை அது என்ன பண்ணுது, நிறைய சேமிச்சு வச்சுக்குது. இப்ப எறும்பு புத்து பாக்குறோம்ல, மழைக்காலங்கள்லயும் தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்களை அழகா மத்த நாள்ல, ஏன்னா எறும்பு போல வேலை செய் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சுறுசுறுப்பான ஒரு சின்ன உயிரினம் சொன்னா நம்ம எறும்பு தான் பாருங்க. ரொம்ப அழகா போயிட்டே இருக்கும், ஓயாத போயிட்டு இருக்கும், அது நின்னு தூங்கி படுத்தெல்லாம் நம்ம பாக்குறோமா, நம்ம கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலும் என்ன பண்றோம், உடனே நமக்கு ரெஸ்ட் தேவை. நாலு வேளை அம்மா சொன்னாங்கன்னா, அம்மா ஐ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவோம். ஆனா எறும்பு அப்படி கிடையாது, ஓயாத வேலை செஞ்சு நமக்கு தேவையான அளவுக்கு அது உணவை சேமிச்சு வைக்கும். அது போலதான் இந்த செடிகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நைட்ரஜன் வழியில அதிகமா கிடைக்குது பூமியில இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுது, சேர்த்து 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 அந்த வேர் முடிச்சுகள்ல வச்சுக்குது. இதுதான் நைட்ரஜன், திரவ நைட்ரஜன் அப்படி அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது மின்சார பல்பு, இதுலயும் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இந்த நைட்ரஜன் பயன்படுகிறது. வாகனங்கள்ல நம்ம டயர்ல என்ன பண்றோம்னா அந்த நைட்ரஜன் இதையும் கலந்துதான் ஏர் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் நம்ம வெப்பநிலை மானி பயன்படுத்துறோம் இல்லையா, அதுல என்ன இருக்கும் உங்களுக்கு, பாதரசம், அதுதான் நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். மீதி ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எம்டியா இருக்கும் இல்லையா, அந்த எம்டி ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு இந்த நைட்ரஜனை பயன்படுத்துகிறோம். மேலும் வெடிபொருட்கள் தயாரிப்பது, TNT அப்படின்னா ட்ரை நைட்ரோ டோலுவின் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு என்னது சேர்மம் தயாரிப்பதற்காக நைட்ரஜன் பயன்படுகிறது. நைட்ரோ கிளிசரின் அப்படின்னும் இது வந்து என்ன சொல்றோம், நம்ம மருத்துவத்துறையில பயன்படும் வெடிப்பொருட்களுக்கும் பயன்படுகிறது. துப்பாக்கி வெடி மருந்து தயாரிக்கிறதுலையும் இந்த நைட்ரஜனை கொண்டு நம்ம பயன்படுத்துகிறோம். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு, கெட்டு போகாம பதப்படுத்துறதுக்கும், இரும்பு, இரும்பு வந்து நல்ல பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரமா துருப்பிடிக்காது இல்லையா, பெரிய பெரிய மிஷின் எல்லாம் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா துருப்பிடிச்சு போயிடுதுன்னா என்னது, லட்சக்கணக்கில் மிஷினை வாங்கிட்டு துருப்பிடிச்சிருதுன்னா அது என்ன ஆகும், மேனுஃபேக்சரிங் நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால நல்ல குவாலிட்டி இரும்பு தயாரிக்கிறதுக்கும் இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது. மேலும் தீ விபத்து இது எல்லாத்தையும் நமக்கு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நைட்ரஜனை பயன்படுத்தி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். ஒளிரும் விளக்குகள், நியான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பளீர்னு நல்ல வெளிச்சமான விளக்குகள்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அதுக்கெல்லாமும் இந்த நைட்ரஜன் பயன்படுகிறது. ஸோ இதுதான் நம்ம நைட்ரஜன் பரவல்னா எந்த அளவுக்கு இந்த வழியில பரவி இருக்கு, அதனுடைய இயற்பியல் பண்புகள் என்னது, வேதியியல் பண்புகள் என்னென்ன, எதோடு வினை புரிகிறது, ஃபர்ஸ்ட் வேதி வினை அப்படின்னு சொன்னா எப்படி எந்த இடத்துல வேதி புரியும், உயர் வெப்பநிலையிலையும் அழுத்தத்திலையும் வினையூக்கி முன்னிலையில. அடுத்தது எரிதல்னா, எரிதலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அவ்வளவுதான், தானாவும் எரியாது எரிதலுக்கும் துணை போகாது, கட்டுப்படுத்துற ஹெல்ப் பண்ணும் அது. நெக்ஸ்ட் உலோகம் அப்படின்னு சொல்லும்போது உலோகத்தோட சேர்ந்து நைட்ரைடுகளை கொடுக்கும், அலோகங்களோட வினை புரிந்து அது என்ன கேட்டா ஒரு சேர்மங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். பயன் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததுதான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். நிலைநிறுத்தம்னா நான் என்ன சொன்னேன், செடிகள் இதுதான் சொன்னேன் இல்லையா, வேர் முடிச்சுகள்ல இந்த நைட்ரஜன்களை சேமித்து வைக்கிறது. நம்ம வந்து எல்லா உயிரினங்கள் வழியாகவும் என்ன கேட்டா நைட்ரஜன் தனியாவும் இருக்கு, வேறதோட சேர்ந்து சேர்மமாவும் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ நம்ம எப்படி எல்லாம் கார்பன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, சுழற்சி அப்படின்னு சொல்லி, அது போலதான் நைட்ரஜன் சுழற்சி அப்படின்னு ஒரு சைக்கிள் இருக்கு. இது என்னன்னு கேட்டா தாவரங்களுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா. அப்ப டைரக்டாவும் அது பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால தண்ணியில கரையும் நைட்ரஜன் சேர்மங்கள் நமக்கு நிறைய தேவைப்படுது. அதனால அதுக்கு தேவையான நைட்ரைட பல வகையாக என்ன பண்ணணும், தானே எடுத்துக்கும். அப்ப காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சேர்மமாக மாற்றும் முறை தான் நம்ம என்ன சொல்றோம், நைட்ரஜன் நிலைநிறுத்தம். நைட்ரஜன் நிலைநிறுத்தம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் பாருங்க, காற்றில் உள்ள நைட்ரஜனை சேர்மங்களாக தனியா இல்லாட்டியும் அது அதனோட சேர்ந்து சேர்மங்களாக அது மாற்றி என்ன பண்ணிக்குதுன்னு சொன்னா தனக்கு தானே சேமித்துக் கொள்கிறது இல்லையா, அதுதான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். இயற்கையிலேயே நைட்ரஜன் அப்படிங்கிறது நிலைநிறுத்ததோடு இல்லாம செயற்கையாகவும் இந்த நைட்ரஜனை நம்மளால நிலைநிறுத்த முடியும். இயற்கை நிலை அப்படின்னு சொல்லும் போது லெகுமினஸ் தாவரம் சொன்னால அந்த மாதிரி, அண்ட் தென் மின்னல் இருந்து வரும்போதும் அது என்ன பண்ணிக்கும், கேப்சர் பண்ணிக்கும். செயற்கையாக அப்படின்னு
அப்படின்னு சொல்லும் போது அமோனியா உப்புக்கள் நம்ம எல்லாம் போடுறோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கோ நைட்ரிக் அமிலம், நைட்ரேட் உப்புக்கள், இதன் மூலமாகவும் அது நிலைநிறுத்திக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா நைட்ரஜன் நிலைநிறுத்தம். நமக்கு அது தேவையானதை என்ன பண்ணிதுக்குன்னா இந்த சேர்மங்களாக மாற்றி தனக்கு தானே சேமித்து வைக்கிறது. இதுதான் பாருங்க நைட்ரஜன் சைக்கிள், நைட்ரஜன் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா வகையாகவும் நமக்கு என்ன கிடைக்கிறது, இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா. இதுதான் பாருங்க என்னது சாதாரணமா இருக்கக்கூடியது, செடி கொடிகள் இருக்கு, இது விலங்குகள் அப்படின்னு பேசிக்கா எடுத்துக்கோ. ஓகே, இது நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் என்பது எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்ல. அப்போ ஒவ்வொரு இடத்துல எவ்வாறெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் அமோனியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அமோனியா வாயுவாகவும் இருக்கும், அமோனியாவும் இருக்கும், நைட்ரஜன் டைஆக்சைடாகவும் இருக்கும், நைட்ரஜன் ட்ரைஆக்சைடாகவும் இருக்கும். அப்ப பலவிதமான சேர்மங்கள், இதெல்லாம் தான் சேர்மங்கள்மா, நைட்ரஜன் ட்ரைஆக்சைடு, டைஆக்சைடு, அமோனியம், அமோனியா, இதெல்லாம் தான் நமக்கு இந்த சேர்மங்களாக நைட்ரஜன் ஆகப்பட்டது இருக்கு. மேலும் நைட்ரஜன் பாக்டீரியாஸ் சின்ன சின்ன உயிரினத்திலையும் இருக்கு. அது போல இதனுடைய உணவு கழிவு பொருட்கள் எல்லாமும் என்னன்னு கேட்டா நைட்ரஜன் இருக்கு, இந்த சாணத்துல எல்லாமும் இருக்கு. அது என்ன பண்ணிக்குது, நமக்கு தேவையானத இந்த வேரினுடைய பகுதியில நைட்ரஜன்களை சேமித்து வைத்துக் கொள்கிறது. இதை எல்லாத்தையுமே எடுத்துக்குது இந்த தாவரம். இங்க பாருங்க இதுல சாணத்துல, சாணம் நம்ம போடுறோம்ல முக்கியமான உரம் அப்படிங்கிறது செடியினுடைய வளர்ச்சிக்கு. அது வந்து எந்த செடியா இருந்தாலும் சரி, சின்ன செடியாகவும் இருக்கட்டும், பெரிய பெரிய வயல்களாகவும் இருக்கட்டும், மிகச்சிறந்த உரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கால்நடையினுடைய கழிவுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுல நைட்ரஜன் சத்து அதிகமா இருக்கு. அதே போல மண்புழு உரம் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா, அதுலயும் அந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கு. மேலும் நம்ம வழியில இந்த வகையான ஒரு சேர்மங்களாக இருக்கு. இது எல்லாத்தையுமே அசிமிலேஷன் அப்படின்னு சொன்னா எடுத்துக் கொள்கிறது. இந்த இருக்கக்கூடிய தாவரங்களாகப்பட்டது தனக்குத்தானே எடுத்துட்டு அந்த மாதிரி வேர்கள்ல சேமிச்சு வச்சு தேவையான அளவு அது பயன்படுத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இதுதான் ஏன்னா வழியில இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, நைட்ரஜன்ங்கிறது காற்றுல கலந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நைட்ரஜனும் எப்படி தனக்குத்தானே இப்படி சுழற்சி முறையிலையும் நம்ம வந்து என்ன மாறி, அதே போல இந்த எல்லா வகையான முறையிலையும் நைட்ரஜன் இருக்கு. சுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், இது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா அது வழியில இருக்கக்கூடிய நைட்ரஜனையும் எடுத்துக்கும். அது போல இந்த மாதிரி சேமிச்ச அடியில இருக்கக்கூடிய சேர்மங்களாக இருக்கக்கூடியதையும் தனக்கு தானே எடுத்துக்கொள்கிறது. அப்ப மின்னல்ல இருந்து வரக்கூடிய இந்த ஒளியில இருந்து வரக்கூடிய நைட்ரஜனையும் எடுத்துக்கொள்கிறது. எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நைட்ரஜன் சைக்கிள், நைட்ரஜன் நிலை நிறுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதா நைட்ரஜன் நிலை நிறுத்தம் அப்படின்னு சொன்னா, நைட்ரஜன் இதுதான் நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்றோம், நிலை சாரி இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இதுதான் நிலைநிறுத்தம் என்பது. அது வந்து நமக்கு வந்து எப்படி அது சுழன்று வருகிறது அப்படிங்கிறது, சைக்கிள் சுழற்சி அப்படிங்கிறது. நான் சாரி ஃபர்ஸ்ட் காமிச்ச பிக்சர் நைட்ரஜன் சுழற்சி, இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இப்ப பார்த்தது. இது அட்மாஸ்பியர் இருக்கு, மின் ரெண்டுமே ஒரே மாதிரியான கான்செப்ட் தான், இன்னும் கொஞ்சம் தெளிவா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இது மின்னல் இருந்தும் நமக்கு நைட்ரஜன் கிடைக்கின்றது. பூமியில எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது பாருங்க நைட்ரஜன் எப்படி இருக்கு, நம்ம பூமியில இருக்கக்கூடிய பாக்டீரியா, மண்ணில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்ல இருக்கு. அதுல இருந்து என்ன ஆகுது, இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே இந்த செடியில் இருக்கிற வேர் எடுத்துக்குது இல்லையா. அதே போல இந்த சின்ன சின்னது ஒவ்வொரு பாக்டீரியாவும் என்ன ஆகுது, மாறி நைட்ரஜன் டை ஆக்சைடாக மாறி இந்த மாதிரி ஒவ்வொரு வேர் முடிச்சுகள்ல எடுத்துக்கிறது. அது போல மேல என்னது நமக்கு புகையெல்லாம் வெளியில வருது இல்லையா, அப்போ எல்லா புகையிலையும் எல்லா வகையானதும் கலந்திருக்கும். அப்ப வெளிவரக்கூடிய புகையில நைட்ரஜன் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், அதுவும் இதே மாதிரி வெளியில வரும், வழியில கலக்கும், அது என்ன ஆகும், சேர்மங்களாக இருக்கும். ஒவ்வொன்றும் நைட்ரஜன் டைஆக்சைடாகவோ நைட்ரஜன் ட்ரைஆக்சைடாகவோ இருக்கும் இல்லையா. அப்ப ஒவ்வொரு விஷயங்களுமே என்னன்னு கேட்டா இது வந்து என்னது, பாக்டீரியா அண்ட் தென் ஃபங்கை, இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இது என்னது ஃபங்கை அப்படிங்கும் போது காளான் இல்லையா, எல்லாத்துலயுமே என்னன்னு கேட்டா அமோனியா அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அமோனிபிகேஷன்ல என்ன ஆகும், ஒவ்வொன்றும் இதே மாதிரி மாறுபட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குது, இந்த செடிகளாகப்பட்டது அதை எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது தான் இது, அதுதான் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்றது. இது என்ன பண்ணுது, செடி வந்து
ஆடு மாடு சாப்பிடுது, அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகள் என்னவா மாறுது, திருப்பி சின்ன சின்ன பாக்டீரியாவா மாறுது. சைக்கிள் அப்படின்னு சொன்னாலே பல வகையான வழிகள்ல என்ன பண்ணுது, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சுழற்சியாக மாறி மாறி மாதிரி பயன்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுதான் எவ்வாறு, அதுதான் இங்க பாருங்க, செடி ஒவ்வொருத்தரை சார்ந்து ஒரு ஒருத்தரும் இருக்கும்னு சொல்லுவோம். இதை இது சாப்பிடுது, இதுல இருந்து என்னவா மாறுது, பாக்டீரியா வருது, இது அமோனியாவா மாறி மீண்டும் என்ன ஆகுது, திருப்பி இதே மாதிரி சைக்கிள்ல ஃபார்ம் ஆகிறது. அதே போல மின்னல், மின்னல்ல இருந்து வரக்கூடியதுலயும் நமக்கு வர்றது நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கு, அதுவும் எடுத்துக்கிறது. அண்ட் தென் வழியில இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படிங்கறதும் என்னவா மாறுது, கீழே பூமிக்கு வருது, அதையும் இந்த செடி கொடிகள் எடுத்துக்கிறது. அப்ப ஒவ்வொரு முறையிலுமே என்னன்னு கேட்டா, இத மாதிரி பல வகையான இடங்கள்ல கிடைக்கக்கூடிய நைட்ரஜனை தேடி ஒவ்வொரு முறையில மாத்தி மாத்தி என்ன பண்ணுதுன்னா, இந்த தாவரங்களாகப்பட்டது எடுத்துக்கொண்டு நிலைநிறுத்துகிறது அப்படிங்கிறது தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு. எப்படி நம்ம ஆக்சிஜன் பார்த்தோம், நெக்ஸ்ட் நைட்ரஜன் பார்த்தோம், அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு சொன்னா கார்பன் ஒரு பங்கு, ஆக்சிஜன் இரண்டு பங்கு இல்லையா, இதுதான் அதனுடைய வாய்ப்பாடு. கார்பன் டை ஆக்சைடு சொல்லலாம், இதுல இரண்டு ஆக்சிஜன் இருக்கு, ஒரு கார்பன் அப்படின்னு நம்ம பிணைக்கப்பட்ட ஒரு வேதி சேர்மம்னு சொல்றோம். ரூம் டெம்பரேச்சர்ல நார்மலா பார்க்கும்போது என்னன்னு கேட்டா, இது ஒரு கேஸ் வாயு இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நாம் வெளியிடக்கூடிய வாயு, நம்ம சுவாசத்துல நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். பூமியில வழியில என்ன கேட்டா, இதுவும் ஃபுல்லுமே என்ன எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அப்படின்னு நம்ம தெரியும். இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுவோம், தாவரங்களாகப்பட்டது அது ஒளி சேர்க்கைக்கு அது எடுத்துக்கொள்ளும் சரியா. இதுதான் கார்பன் டை ஆக்சைடுடைய என்னன்னு கேட்டா பேசிக் கான்செப்ட். இப்போ ஆனா வழியில கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கும் போது நமக்கு என்னன்னு கேட்டா பல வகையான தீமைகள். நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் அதிகமானா நமக்கு தேவை அப்படின்னு பாக்குறோம், ஆனா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு ஆபத்து இல்லையா. ஏன்னா நமக்கு தேவை கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ஒரு குட்டி ரூம், ஒரு சின்ன ரூம்னே வச்சுக்கோங்க, அதுல ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருக்கோம், என்னது ஒரு 2 அடிக்கு 3 அடி அப்படின்லாம் குட்டி குட்டி ரூம் இருக்கு. ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு எமர்ஜென்சில 10 பேர், உதாரணத்துக்கு ஒரு லிஃப்ட் எடுத்துக்கோங்க, லிஃப்ட்ல ஒரு சின்ன லிஃப்ட்ல ஒரு 10-12 பேர் நின்றுட்டு இருக்கோம்னு சொன்னா பிரேக் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்றோம், அப்படியே நிக்குது, கரண்ட் போயிடுது, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே என்ன பண்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவாசம் பண்ணிட்டே இருக்கும் போது எல்லாருமே ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடையே என்ன சொல்றோம், வெளியே விட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும் போது நமக்கு என்ன சொன்னா, நமக்கு வந்து சஃபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னு கேட்டா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் வெளியில இருக்கு, அதை என்னால சுவாசிக்கவே முடியல, ஐயோ மூச்சு முட்டுதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அது போலதான் கார்பன் டை ஆக்சைடு இதே போல அதிகமாக நம்ம வழியில அதிகமாச்சுன்னா அது நமக்கும் அதே மாதிரியான நிலை வரும். அது யாரு, நம்ம தான் காரணம். தேவையில்லாத கழிவுகள், ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய புகை, வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய புகை, மேலும் தேவையில்லாத கழிவுப் பொருட்கள், நெகிழிகள் எல்லாத்தையும் நம்ம எரிக்கும் பொழுது கார்பன் மோனாக்சைடு இதனுடைய அளவெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அளவும் அதிகரிக்கும். அப்ப நமக்கு என்னது, தீமையான விளைவுகள் தான் நமக்கு கிடைக்கும். இப்ப கார்பன் டை எப்படி நைட்ரஜன் எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அதே மாதிரி பூமியில எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு பரவி இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பூமியில இருக்கிறது வளிமண்டலத்துல பார்க்கும்போது ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கு. ஆனா அதை அதிகப்படுத்தாம நம்ம பாத்துக்கணும், 0.03%, ரொம்ப குறைவான சதவீதத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம தாவரங்கள் விலங்குகள் சுவாசித்தல் போதும் என்னன்னு கேட்டா, நொதித்தல் போதும் இது என்ன பண்ணுது, வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. இயற்கையில காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொன்னா எங்கிருந்து வருதுன்னா, எரிமலை அப்படின்லாம் இருக்கு இல்லையா, பூமியில இருக்கக்கூடிய நெருப்பு குழம்புகள் வெளியில வெடிச்சு வர்றதுதான் என்ன சொல்றோம், எரிமலைன்னு. அதுல இருந்து வரக்கூடிய மேக்மா மூலமா நமக்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வெளியில வரும். எண்ணெய் போன்ற வாயுக்கள்லாம் என்னன்னு கேட்டா, ரொம்ப சிதைவுக்குள்ளாகும் போதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும். நம்மளுடைய செயல்பாடுகள்னால என்னன்னு கேட்டா, கார்பன்
சுழற்சி அப்படிங்கும் போது இத மாதிரிதான் நம்ம எப்படி நைட்ரஜன் சுழற்சி பார்த்தோமோ அதே போல கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். கார்பன் சுழற்சியும் போது இயற்கை இது வந்து என்ன பண்ணும், சமநிலைப்படுத்தும். மனிதனால உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அதிகமாக என்னன்னு கேட்டா நமக்கு என்ன ஆகுது, பூமி வெப்பநிலை அதிகமாகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம வெப்பநிலையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது பனிமலையாகப்பட்டது உருகி கடல் நிலை என்ன பண்ணுது, நீர்மட்டமாகப்பட்டது உயர்கிறது. அப்ப நமக்கு வாழக்கூடிய இடம் குறைகிறது இல்லையா, அதுதான் என்னன்னு கேட்டா இந்த சைக்கிள் அப்படின்னு சொல்றது. கார்பன் சுழற்சியிலையும் நம்ம படிம எரிபொருள் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஒரு பகுதியா இருந்தாலும் ஜென்ரலா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. அது நம்ம கார்பனுடைய அந்த பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், நம்ம நல்ல விஷயம், தீமைகள் வராம தடுக்கலாம். இயற்கையில கார்பனுடைய பரிமாற்றத்தினால கூடுதலாக வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ண முடியல, முழுவதுமாக நம்மளால என்ன பண்ண முடியல, அதை பயன்படுத்த முடியல, உறிஞ்ச முடியல. இதனுடைய இயற்பியல் பண்புன்னு சொன்னா இதுவும் நிறமற்ற மனமற்ற வாயு தான் கார்பன் டை ஆக்சைடு. அது என்ன சொன்னோம், நைட்ரஜன் லேசானது, இது நமக்கு வந்து கனமானது அப்படின்னு சொல்லலாம். எரிதலுக்கு இதுவும் துணை புரியாது. என்ன பண்ணும், இது ஓரளவுக்கு தண்ணியில கரையக்கூடிய தன்மை தான். லிட்மஸ் தாளை என்னவா மாத்தும்னா சிவப்பு நிலமாக மாறும். அசிடிட்டி அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி தான் என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து திரவமாக்கலாம் மற்றும் திண்மமாகவும் மாற்றலாம். திட நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து உலர் பனிக்கட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து எதுக்குன்னு கேட்டா நம்ம பதங்கமாதல், பதங்கமாதல் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, என்ன நிலை, திட நிலையில இருந்து டைரக்டா வாயு நிலைக்கு மாறக்கூடியது. நிறைய சினிமாக்கள்ல ஏன் இப்ப நீங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் செலிப்ரேட் பண்றீங்கன்னு சொன்னா கீழே அப்படியே வெண் புகை வந்துகிட்டே இருக்கும்ல, பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரிதான். இந்த நம்ம பனிக்கட்டியை கொண்டு வச்சோம்னா என்ன ஆகும், அப்படியே புகை வருது, பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கியூட்டான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றோம். ராத்திரியில ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க சொன்னா என்னது, வெளியில அப்படியே வெள்ளை கலர் புகை வரணும் நேச்சுரலா அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். அதிக அழுத்தத்தை பயன்படுத்தும் பொழுது திரவமாக்கலாம். ஏன்னு கேட்டா நம்ம என்னது பிரஷர் அதிகமாக இருக்கும் பொழுது ஈஸியா என்னவா மாறும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். மேலும் திண்மமாகவும் மாத்தலாம் சரிங்களா. அப்ப வாயு திரவம் திண்மம் மூன்று நிலைக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆகப்பட்டது மாறக்கூடியது. அதிக அழுத்தத்தை பயன்படுத்தும் போது திரவமாக்கலாம், திண்மமாகவும் ஆக்கலாம். திட நிலையில இருக்கும் போது இதுக்கு என்ன பேரு, உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்றோம். வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாம வாயு நிலைக்கு மாறதுதான் பதங்கமாதல். பதங்கமாதல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா இதை நம்ம வந்து சொல்லலாம். இதனுடைய வேதி பண்புகள் ஃபர்ஸ்ட் என்னது, எரிதல் தானாவும் எரியாது, துணை புரியாது. நைட்ரஜன் மாதிரிதான் இதுவும், எரிதலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உலோகங்களோட வினை புரியன்னு சொல்லும் போது லேசாக இருக்கக்கூடிய எல்லா உலோகம் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் எல்லாத்தோடையும் வினை புரிந்து இது என்னது கார்பன் தான். அப்ப என்ன கொடுக்கும், ஒவ்வொன்றும் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். சோடியம் இதோட இணையும் பொழுது சோடியம் கார்பனேட், அதனுடைய வாய்ப்பாடு Na2CO3 அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் கார்பன் அது தனியா இருக்கும். நெக்ஸ்ட் மெக்னீசியத்தோடு வினை புரியும் போது மெக்னீசியம் ஆக்சைடை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொருத்தோடையும் வினைபுரியும் போது வித்தியாசமான ஒரு பொருட்கள் விளைபொருட்கள் நமக்கு கிடைக்குது. தென் சோடியம் ஹைட்ராக்சைடோட வினைபுரிகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொன்னா NaOH, இது ஒரு காரம் அமிலம் கிடையாது. NaOH அப்படிங்கிறது காரம். இது கார்பன் டை ஆக்சைடு மூலமாக நடுநிலையாக்கல் வினைக்கு வரும்பொழுது சோடியம் கார்பனேட்டையும் தண்ணியையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு எதோட வினை புரிகிறது, நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இப்ப கார்பன் டை ஆக்சைடு பத்தி தான் இல்லையா. அப்ப கார்பன் டை ஆக்சைடு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோடு வினை புரிந்து சோடியம் கார்பனேட் Na2CO3 சோடியம் கார்பனேட்டையும் நீரையும் கொடுக்கிறது. இது சின்ன சின்ன ஈக்குவேஷன் தான், இது என்ன பண்ணுங்க கண்டிப்பா ஆனா பார்க்கணும். ஏன்னா இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இப்போ கார்பன் டை ஆக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியக்கூடிய ஒரு வேதி வினையை எழுதுக அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும், இதை நம்ம கண்டிப்பாக எழுதணும். காரம் பிளஸ் அமிலம் அப்படிங்கும் போது உப்பு பிளஸ் நீர் அப்படின்னு சொல்றோம். இது பேசிக், அதுதான் நடுநிலையாக்கல் வினை. அமிலமும் காரமும் இணைந்து உப்பையும் நீரையும் கொடுக்கக்கூடிய ஒரு வினை தான் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்றோம். அமிலம்ங்கிறது உங்களுக்கு என்னது, கார்பன் டை ஆக்சைடு. காரம்ங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம்.
வினை புரிந்து இந்த என்ஏ சிஓட்டோட வினை புரியும் போது என்ஏ சிஓ த்ரீன்னு உருவாகும். இதுல இருக்கிற ஓஹெச் இதுல இருக்கிற ஒரு ஆக்சிஜனோடு இணைந்து வாட்டர் நீர் மூலக்கூறாக வெளிவருகிறது. சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சொன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் சுண்ணாம்பு நீர் அப்படிங்கிறது தான் கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டா கார்பன் டை ஆக்சைடோட சிஏ ஓஹெச் டுவைஸ் இது கார்பன் டை ஆக்சைடோட வினை புரிந்து கால்சியம் கார்பனேட். எப்படின்னா கரையாத கால்சியம் கார்பனேட்டும் என்னது கரைசல் போல பால் ரெண்டு வகையான ஒரு நிலையில ஒரு கார்பன் டை ஆக்சைடு உள்ள போடும்போது என்ன ஆகும் கால்சியம் கார்பனேட் உருவாகிறதுனால ஒரு பால் மாதிரியான ஒரு நிலை. இதுதான் உங்களுக்கு பாருங்க இது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது திண்ம கார்பன் டை ஆக்சைடு. நான் சொன்னேன் இல்லையா புகை மாதிரி வெளியில வருங்கிறது அதுதான் இது. இது அப்படியே டைரக்டா பதங்கமாதல் நிகழ்ச்சியில இது வந்து பால் போன்ற ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆக்கப்பட்டது கால்சியம் ஹைட்ரா வினை புரிந்து என்னது ஒரு பால் மாதிரியான ஒரு நிலைக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? சோ இதை மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டியது நைட்ரஜன். நைட்ரஜன்னா என்ன, எப்படி பரவி இருக்கு, அதனுடைய பண்புகள் என்னென்ன, எதோடலாம் இருக்கு, பயன்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா படிச்சுக்கோ. கார்பன் டை ஆக்சைடையும் நீங்க எது வரைக்கும் நம்ம நடத்தி இருக்கோமோ படிச்சுட்டு வாங்க. நடுவில் யாரோ கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க பட் கேட்கல, நெக்ஸ்ட் கிளாஸ் கூட கேளுங்க என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணி சொல்லுங்க, தெளிவா அதுக்கு ஆன்சர் பண்றேன். படிச்சுட்டு வந்து என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.